எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இறால் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இறால் ஒரு கப் எடுத்துருக்கோம், வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், கருவேப்பிலை சிறிது அளவு வச்சுருக்கோம், புளி ஒரு லெமனை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு 2 அளவு எடுத்து வச்சுருக்கோம், மிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம், அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து காய்கறி வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் 3 அது கட் பண்ணி வச்சுருக்கோம், தேங்காய் பிரிஞ்சிரகம் அரைச்சி குழம்பு கொதிக்கிறப்போ ஊற்றும். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம் வாங்க. இப்போ புளி கரைச்சாச்சு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். புளி எவ்வளோது எடுத்தோமோ அதை விட கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் கலந்தது குழம்பு இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு வெந்தயம் போட்டுக்கலாம் தேவையான அளவு. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சிட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. வதங்கிடுச்சு, கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் கூடயே ராலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா ராலையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கும். ஒரு 2 நிமிஷம் ராலை போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் கலந்து அப்படியே குழம்பை மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் கொதிக்கணும், திறந்து திறந்து கிண்டி விட்டுக்கலாம். மூடி வச்சிருவோம். இருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் பிரிஞ்சிரகம் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. முருங்கைக்காயும் வாழைக்காயும் சேர்த்துக்கோம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, காயெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் தேங்காய் போட்டு இறக்கிங்க அடுப்பு நிறுத்திடலாம். தேங்காய் பெருஞ்சீரகம் பேஸ்ட் செத்தல் இப்போ தேங்காய் போட்டு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம புதினா தழை கொஞ்சோண்டு சேர்த்துக்கோம். சேர்த்து இப்போ கொஞ்சோண்டு மல்லித்தழை கொஞ்சோண்டு சேர்த்துட்டோம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு குழம்பு.